உண்மையான லவ், அந்த லவ்வுக்காண்டி என்ன வேணா பண்ணலாம். ஓகே, என்ன சொல்ல வராங்க படத்து? அதான் சொல்லிட்டேன், லவ்வுக்காண்டி என்ன வேணா பண்ணலாம், எந்த எல்லைக்கு வேணா போகலாம், யாரை வேணா அடிக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், நீ லவ் பண்றேன்னு சொல்லி உனக்கு என்ன வேணா பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் லவ். லவ் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். ஒரு படத்தை பத்தி லவ் வந்து என்ன வேணா பண்ணலாங்க, ஒரு அருமையான ஒரு லவ், அந்த லவ்வுக்காண்டி என்ன வேணா பண்ணலாம், நீ என் கூட இருக்கியா, உலகத்து உன உலகத்தை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிள் லவ். உண்மையிலேயே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பார்த்துட்டு வெளிவரும்போது ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சிஜி ஒர்க் அண்ட் அவருக்கு லவ், அந்த லவ் மட்டும் கொஞ்சம் வரல, லவ் ரொமான்ஸ் மட்டும் லைட்டாக வராத மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் கனெக்ட் ஆகல, மற்றபடி இல்லை எனக்கு எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப மெனக்கெட் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக ஐசிகரேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலே அது படம் வெற்றி பெறும், கண்டிப்பாக இந்த படமும் வெற்றி பெறும், அதுக்கான வாழ்த்துக்கள். வருணோட ஆக்டிங் எந்த அளவுக்கு? அதுதான் அந்த சொல்லிட்டேனே, லவ் மட்டும் கொஞ்சம் செட் ஆகல, மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. அண்ட் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சீன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கத்தி எடுத்துகிட்டு ஹே வாடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார்ல, ஸோ அந்த சீனில் ஆடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த சீனு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, நல்லா கான்ட்ராக்ட் கில்லர் தான் வருவோம். சாரி ப்ரோ, ஆமாம் ப்ரோ, கான்ட்ராக்ட் கில்லர் தான். ஒரு ஸ்டோரியே புதுசான ஸ்டோரிலாம் கிடையாது, பழைய ஸ்டோரி தான். அப்படியே அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க ப்ரோ. ஜிவிஎம் படம் பார்த்த திருப்தி இருக்கா? ஆ இருக்கு ப்ரோ, ஆனால் லைட்டாக ஃபீல் மட்டும் இல்லை, முடிச்சு வந்தோடனே ஒரு ஃபீல் இருக்கலாம் லவ். சரி, லவ் கண்டி மனுஷன் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு. இது வேறு யாராவது மணிகண்டன் நடிச்சிருந்தா கூட இன்னும் இந்த மாதிரி கேரக்டர்ஸும் மணிகண்டன் நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜிவிஎம் படம் போது அந்த ஹீரோயின்ஸும் இந்த படத்துல ஹீரோயினே ஃபுல்லாவே டிராவல் பண்ண வச்சிருக்காங்க. மைனஸ் படம் எனக்கு புரியவே இல்லை, கதையே புரியல, நான் எதுவும் போனவே தெரியல. ஒரு ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் தான் எனக்கு. பெஸ்டா இருக்காது, ஒரு பாட்டு நல்லா இருந்ததுங்க, அவ்வளவுதான். பாடல்கள்லாம் கேட்குற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப ஏதோ ஒரு டைம் கேட்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லையா? இம்பேக்ட் ஆக்ஷன் மூவி. ஜிவிஎம்மோட ஒரு ஃப்ரேமும் செம்மையாக இருக்கும், இந்த படமும் செம்மையாக இருக்கு. காஸ்டிங்கில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம், காஸ்டிங் ஹீரோ ஓகே, ஜென்ரலாகவே கொஞ்சம் இதாக இருக்கு. பெரிய பேனருக்குள்ள அதாவது ஸ்டோரி நாட் வந்து பெரிய மாசான ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படத்தோட. சரியான நாட்டு வரும் நல்லா பண்ணியிருக்கோம், ஃபுல் பேக் ஆக்ஷன், நல்லா ஆக்ஷன் ஹீரோ வருவாங்க, ஃபுல்லாக இருக்குது. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தாங்க, ராகே வந்து வருண்க்கு வந்து இது எல்லாம், பட் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, வழக்கம் போல் என்ன சொல்கிறது, ஜிவிஎம் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது எல்லாமே. மியூசிக் கார்த்திக் பண்ணியிருக்காங்க, மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், செம்ம பூமிங் அந்த படத்தை உட்கார வைக்கிறது மியூசிக் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவிஎம் சார் படம் மாதிரியே இருக்கா பார்க்குறது, அந்த ஃபீல் வருது, அந்த ஃபீல் வருது. அந்த அவருக்காண்டி தான் வந்தது, வருண் கண்ணெலாம் வரல, ஜிவிஎம் காண்டி தான் வந்து பார்த்தோம். அந்த ஃபீல் இருக்குது, அந்த டைலாக்ஸ் தான் ஃபோர் கிரவுண்ட்லேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஒரு ஃப்ரேம் செதுக்கி வச்சுருக்காங்க, படம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் ஆக்ஷன் தான் படத்தில், படம் சரியான ஆக்ஷன் மூவி, பெஸ்ட்டு ஆக்ஷன் தான். நல்ல ஜிவிஎம் படத்தை விட ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்குது ஆக்ஷன், வந்து சும்மா கன் ஃபைட்டாக இருந்தால் கூட ரொம்ப ஒரிஜினலான ஒரு அசஸின்ஸ் மூவி இது, நல்லாயிருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் கத்தி எடுக்க போகிறாங்கன்னு நினைப்போம், அதே கத்தி வரும். இந்த நேரத்தில் இந்த பழைய தான் எடுத்து அடிக்க போகிறோம்னு நினைப்போம், அந்த மாதிரி அடிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது, யூத் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபைட்டு வேறு லெவல் ஃபைட்டு. செவன் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் டென். வரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல, ஃபுல் பேக் ஆக்ஷன் மூவி நல்லா இருக்கு. அந்த பிக் பாஸ்ல டாஸ்க் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இதில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்ல அவர் அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, வில்லன் வந்து வெயிட்டாக இல்லை, வில்லனை வந்து வெர்பல்லே சொல்றாங்க, எந்த சீனுமே வில்லனுக்கு பண்ணலை. இவரை வந்து இப்படிப்பட்ட வில்லன் சொல்லிட்டு வெர்பல்ல சொன்னதுனால நம்ம வில்லன் வந்து எப்படியோ என்ன பண்ணுவாங்கன்றது இல்லாமல் அதை பண்ணிட்டாங்க, அதுதான் படத்துக்கு மைனஸாக இருக்கு. லவ் சீன் சூப்பராக இருக்கு, ரொமான்டிக் த்ரில்லர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் த்ரில்லராகவும் இருக்கு படம். டிடி நடிச்சு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, டிடி வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு. ரொம்ப இந்த படத்தில் ஜிவிஎம் மட்டும் டைரக்ட் பண்ணலாம், இந்த படம் நல்லாவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தியேட்டரில் கூட்டம் இல்லை, லவர்ஸ்கள் கொண்டாடுற படம், அங்கங்கே மூலையில் மூலையில் எல்லாருமே உக்காண்டிருக்காங்க. படத்தில் ஸ்டண்ட் யூனியன் ஸ்டண்ட் டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் இல்லைனா இந்த படம் சுத்தமாகவே நல்லா இருந்திருக்காது. மற்றபடி இந்த படம் வந்து சென்னையிலேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு பொண்ணை இங்கே டார்கெட் பண்ணி வெளியில் இருக்க மாஃபியா கும்பலும் லோக்கல் நம்ம குப்பத்து கும்பலும் வந்து சண்டை போடுது. படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் சண்டை மட்டும்தான் போட்டுனுக்கிறாரு, நடுவில் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை வச்சு சுற்றுறாரு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும், அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட காமமாக சண்டை போடுறப்ப கூட முகத்தில் ஒரு காம உணர்ச்சியோ, ஆய கலைகள் 64 ஒரு கலையை அந்த ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் 63 கலையை மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சுங்க.
எது பெஸ்டா பண்ணிரலாம்னு தோணுது. ரொமான்ஸ் நல்லா பெஸ்டா பண்ணிரலாம்னு தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சனா இருந்தது. காமெடி நல்லா பெஸ்டா பண்ணிரலாம்னு தோணுது. ஃபுல்லா ஃபுல்லா ஆக்சனா இருந்தது. அதுவும் இல்லாம டயலாக் நல்லா பண்ணிரலாம்னு தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சனா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சனா இருக்கு. காண்டா இருக்கு. என்ன சீன் ரொம்ப பெஸ்டா இருக்கு? அவர் அந்த பொண்ணு கூட படுத்துன்னு இரு அந்த காமமாக ஒரு பாட்டு போடுவாங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. ஜிவிஎம் படமா ப்ரோ? ஜிவிஎம் படம் மாதிரி இருந்ததா? ஜிவிஎம் தேட வேண்டியிருந்தது. ஆக்சன் இருந்தது. தென்னிகால் ரேட்டிங் கொடுப்பீங்க? ஆ, 7 கொடுக்கலாம். அந்த இன்னும் காம உணர்வு முகத்தில் காமிக்காதனால ஒன்று கம்மி பண்ணி 6 கொடுக்குறேன். இன்னும் நல்லா பண்ணியிருந்தா 6 கொடுக்கலாம். ஆனால் ஜிவிஎம் சொதைப்பிட்டாருன்னு 5 கொடுக்குறேன். சரி, இவர் ஆக்ஷன்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டண்ட் டைரக்டரும் அந்த மியூசிக் டைரக்டரும் நல்லா பண்ணதுனால அவங்களுக்காக ஒரு 2 கொடுத்து திருப்பினா 7 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஜிவிஎம் படம் மாதிரி நல்லா இருக்கும். நல்லா எதனால நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்க? கதை இல்லை, கதை இல்லை. ஸோ அப்போ என்ன தான் இருக்குது உள்ள படத்தில்? சும்மா எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரில. சும்மா இருக்கு அவ்வளோதான். அது ஏதோ காதலுக்காக, பொண்ணை காப்பாற்றுறதுக்காகலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னா? நெக்ஸ்ட் ப்ரோ, இதுதானே அந்த ஜீவா படத்துக்கு வந்துச்சுல, ஏதோ சீருன்னு ஒரு படம், கடைசியாக ஃப்ரெண்டு இது பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு படம் 4 வருஷம் கழிச்சு. ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. சரி, சுத்தமாக இல்லையா? கூட்டமே இல்லை ப்ரோ. உள்ள 10 பேர் தான் ப்ரோ. சரி ப்ரோ, ப்ரோ இந்த படம் வந்து இது ஒன்று விஷயமா நல்லாயிருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒன்றாவது இருக்குள்ள? அட்லீஸ்ட் டைட்டில் கார்டில் இருந்து டெக்னீஷியன்ஸ் ஓகே ப்ரோ. அவங்க கேமரா வேலை பார்த்துருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. பாட்டெல்லாம் பாட்டெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, ஜிவிஎம் சாரோட அந்த டேரக்ஷனு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நமக்கு எப்பயுமே அந்த ருக்காக இருக்கும், அதுவாச்சும் இருக்காது இல்லை? இல்லை ப்ரோ, அதுவும் ஜிவிஎம் எடுத்த மாதிரி இல்லை. ஆ, அவங்க அஸ்டன் சுட்டி யாரை எடுத்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கம்பல் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கா? ஆமாம். சரி, ஹீரோட ஆக்டிங், வருண் அவரோட ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் ப்ரோ. ஆக்ட் பண்ணல. ட்ரை பண்ணது ஸ்க்ரீனில் தெரியுதா? ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் வரல. ரொமான்ஸ் ஃபைட் ஏதாச்சும் ஒன்றுக்காக செட் ஆகுறாரா? இல்லை ப்ரோ. எதுக்கு அவர் ஃபோட்டோலாம் போடணும்? அவர் என்ன படத்தில் ஹீரோவா இல்லை? அவர் ஒரு போடுறாங்க, ஒரு கேரக்டர் ஒரு சீனை காட்டுறாங்க, ஒன்றும் சாப்பிடுச்சுறாங்க. அது வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்புறம் கிருஷ்ணா ஆக்டிங் அவர் நல்லா இருக்கு. அவர் செகண்ட் ஆப்பில் வராரு, அவர் கொஞ்சம் அவர் நல்லா இருக்கு அந்த ஆக்டிங். ஒரு குழப்பி இருக்கான் தலையா, குழப்பி குழப்பி கேட்டிருக்காங்க. ஒரு பொண்ணை சாகடிக்கணும், ஒரு கேங் அலையிறாங்க, அதுக்கு ஒரு லோக்கல் கேங் வராங்க, எல்லாத்துலேயும் இதெல்லாம் மீறி கூட ஒரு ரவுடி இருக்கார் தான் ஹீரோ. அவர் தான் காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. கடைசியில் சொந்த அப்பன் தான் இதுக்கெல்லாம் காரணன்ற போது தான் அவன் வேற வரான் அந்த மொட்டை தலையை. இங்கிலீஷ்லேயே பேசி கொள்றான் லாஸ்ட்டு அந்த 10 நிமிஷம், அது தமிழில் பேசிடலாம். அது ஒரு பக்கம் சுத்த வேஸ்ட் தலைவா. அவர் டேரக்டர் படமே இது இல்லை தலையா. 4 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒர்த்தா இருக்குதா? ஒருத்தர் அது கொட்டிக்குள்ளே இருந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். அவர் பேராவது அப்படியே நின்றுருக்கோம். இந்த படத்தை வந்து பேரை கெடுத்துச்சு. ஜிவிஎம்னால ஆஸ் யூஸ்வலாக வர படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி, ஏன் என்னை நோக்கி பயன்பட்டாலும் இருந்துச்சு. வெந்து தனிந்து காடுமே அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த படம் அவருக்கு கம்பேக்காக இருக்கும்னு அவரே சொல்லியிருந்தார். ஃபீல்ட் அவுட் ஆகலை கூட சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஃபீல்ட் அவுட் தான் தலைவா. அவர் நடிகர் ஐட்டர் தலைவா, டேரக்டர் இல்லை. அவர் டேரக்டர்னா அதில் கவனம் செலுத்தி அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் ஜென்ரேஷன் என்ன நம்ம யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேதர் பண்ணலாம். அவர் நடிப்புக்கு போனதுனால இதில் கோட்டை விட்டார், அவ்வளோதான் விஷயம். அதுலேயே இருந்தாங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக வச்சிருந்தோம்னா அந்த விஷயத்துக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல ஒன்று வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா டோட்டலாக மாறுதில்லை. அப்போ வந்து அவர் நடிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அப்போ அதெல்லாம் இந்த முன்னாடி எடுத்த படம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த படத்தை விட்டோம்னா நம்ம பேர் கெட்டு போயின்னு சொல்லிட்டு தான் லேட்டாக சில நடிகன் ஆயிடுவோம், அப்புறமா விட்டுருவோம், யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டார் போல.